மறக்குமா நெஞ்சம் எங்கங்க மறக்கிறது? படம் பார்த்த பிறகு கதையை மறக்க முடியுதோ இல்லையோ, ரக்ஷனோட மூஞ்ச மறக்கவே முடியலங்க. மறக்குமா நெஞ்சம் படத்தோட ரிவியூடு தான் வந்திருக்கேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும், மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் போர்க்கோ. நிறைய இந்த ஸ்கூல் லைஃப் காதல், காலேஜ் லைஃப் காதல், அப்புறம் சின்ன வயசு காதல், பருவமாய் காதல், வயசான காதல், இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த வரிசையில இதுவும் ஒரு படம், அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். இதுல பெருசா என்னவோ கதைகளையோ ஏதோ ஒரு சீன்ஸையோ வைக்கல. நார்மலா 90s கிட்ஸ் அவங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ரக்ஷன், நம்ம தீனா, பிராங்க்ஸ்டர் ராகுல், இந்த மாதிரி சில பேரோடவும், இந்த பக்கம் முனிஷ்காந்த், அகிலா, இந்த மாதிரி சில பேரோடவும் டிராவல் ஆகுது இந்த படம். ரக்ஷன் ஒரு பிளஸ் டூ படிக்கிற ஒரு பையனா இந்த கதையில காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் கூட வந்து தீனா, ராகுல் கூட இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க நம்ம ஹீரோஸ், அது ஏன்னு தெரியாது. வில்லன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சா கூட இருப்பாங்க, அதே மாதிரி நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. இவங்க கிளாஸ்ல வர ஒரு புது பொண்ணு வந்து சேரப்போது, இது யாருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. நார்மலா 90s கிட்ஸ் பண்ற எல்லா வேலைகளையும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தென் ரக்ஷன் வந்து கடைசியா இந்த பொண்ணு எனக்குதான் அப்படின்னு சொல்றாரு. இவரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் அது புரிய வருது. ஒரு காலத்துக்கு அப்புறம் ஆனுவல் டேல, பிளஸ் டூ ஆனுவல் டேல, நான் என்னோட லவ்வை சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா அந்த லவ்வை அவரு அங்க சொல்லல. ஏன் சொல்லலை அப்படின்றது அங்கேருந்து கதை நகருது. ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே ரக்ஷன் வந்து அவரே ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு, அவர் கீழே நிறைய பேர் வேலை செய்கிறதா காட்டுறாங்க. இந்த பக்கம் தீனா வந்து அவர் கூடவே தான் இருக்காரு, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சும் அவர் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. அண்ட் தென் இவருக்கு வந்து ஒரு ரீயூனியன் பண்ணணும், ஸ்கூலில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ரக்ஷன். நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும்டா, அந்த பிரியதர்ஷினிக்காக தானே, அப்படின்னா அவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்படின்ற கதை ஒரு பக்கம் மூடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஃப்ளாஷ் நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எழுதின பிளஸ் டூ அந்த வருஷம் அந்த ஸ்கூலில் வந்து நியாயமாக எக்ஸாம் நடக்கலை. அவங்களோட 100% ரிசல்ட்டுக்காக அவங்க தவறான முறையில் எக்ஸாம் நடத்தி தான் பாஸ் பண்ணாங்க, பசங்களாம் அப்படி தான் பாஸ் ஆனாங்க. ஸோ ரீ எக்ஸாம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸு கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து அந்த பேட்ச் படித்த எல்லாரும் வந்து ரீ எக்ஸாம் எழுதணும், எழுதி பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு அந்த பிளஸ் டூ மார்க்ஸ் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் எல்லாருக்கும் 3 months வந்து சம்பளத்தோட லீவ் கொடுக்கணும் இப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுது. எல்லாரும் வேற வேற கஷ்டத்தோட, ஐயோ விட்டு வந்தால் நம்ம இடத்த இவன் பிடிச்சிக்குவானே, நம்ம வேலை போயிடுமேன்னு வருத்தத்தோட வராங்க. ரக்ஷன் மட்டும்தான் ஹாப்பியா, ஏன்னா ஓல்டு காதலியை பார்க்க போறோம், ஹாப்பியா வராப்புல. வந்த பிறகு அவங்களோட பழைய காலத்து லவ், பழைய காலத்து ஸ்டோரி எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு போயிட்டு வர இங்கே ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகுது. 90s கிட்ஸ் எப்படி லவ் பண்ணாங்க, அவங்களோட ஸ்கூல் மெத்தட்ஸ்லாம் எப்படி இருந்தது, இப்போ 2K கிட்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்க, அதை வந்து எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட்டை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த படத்தில் ட்ரை தான் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லாருமே நடிக்கவும் ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சொல்லணும் அப்படின்னா, தீனா மட்டும் அவரோட ஸ்கோரை கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஏன்னா அவருக்கு இயல்பான அவரோட கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ராகுல் எதுக்கு கதையிலே தெரில அமைதியாக வராரு, கடைசியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் அவங்களுக்கும் தெரியல, படம் எடுத்த டைரக்டருக்கும் தெரியலையா என்னன்னு தெரியல, அவங்களும் ஏதோ அங்கங்கே அப்படி இப்படி வந்துட்டு போகிறாங்க. ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங், அது மட்டும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஸ்கூலில் வர அந்த ஆனுவல் டே சாங்ஸ்லாம் மியூசிக் இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நமக்கு எனர்ஜியாக இருக்குது, பட் ஆனால் அந்த எனர்ஜியை கம்மி பண்ணுது அந்த மியூசிக். ஓவராலாக ரக்ஷன் வந்து நம்ம இவர் துல்கம் சர்மானோட நடிக்கும் போது கண்ணும் கண்ணும் கொள்ளை அளித்தான்னு நினைக்கிறேன், அதில் அவருக்கு செம்ம ஃபேன்ஸ், இன்னாமா நடிப்பு, அவரோட இயல்பான நடிப்பாக இருக்கும், இதில் நடிச்சிருக்காரு அப்படின்ற நடிப்பு நல்லா தெரியுது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவும் இருக்குது. ஒரு ஸ்கூல் பாயாக அவரை வந்து க்ளோஸ்அப்லலாம் பார்க்கும்போது பெருசாக அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து அது அப்படியே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் முழுக்க வந்து கதையும் தெரிந்த கதை, கடைசி வரைக்கும் காதல் சொல்லாத, கடைசியில் எப்படி காதல் சொல்கிறாங்கன்ற ஒரு கதை, இதெல்லாம் தாண்டி இவர்களோட நடிப்பு, ஸ்கூலோட அனுபவம், இது எங்கேயோ நம்ம கூட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்களில் கனெக்ட் ஆனாலும் பெரிய பாதிப்புகள், பெரிய நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கூல் நண்பர்களோட ஸ்கூல் அனுபவத்து வேணும் அப்படின்னா இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அடுத்த ரிவியூவில் நான் வந்து உங்களை சந்திக்கலாம். டாடா பாய் பை சொல்கிறது உங்கள் ஆர்ஜே போர்க்கும்.